ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பீடியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் அறிவுக்குமான விருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்கலாங்க. மரங்கள்லையே மிகவும் முதன்மையானது, இறை சக்தி அதிகமாக உடையது அரச மரம். ஏன்னா அதில் மும்மூர்த்திகளும் குடியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க அரச மரத்தில் விநாயகர் வந்து அமர்ந்திருப்பார். அந்த காலத்திலலாம் வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகலை, இல்லை குழந்த பறக்கலைன்னா போயிட்டு அரச மரத்தை போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது, இறை சக்தி உடையது இந்த அரச மரம். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மரத்தில் வந்து நான் அரச மரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரச மரத்தில் பகவான் விஷ்ணு இருந்தார்னா அவர் கூடவே மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டோன்னா நம்மளுடைய விஷ்ணு மகாலட்சுமி இவங்களுடைய அருள் கிடைக்கும். இதனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல செல்வ வளம் அமையும். ஆனால் இது நம்ம சுற்றி வர்றது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க, பாவங்கள்லாம் கரையும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் வந்து ரிவர்ஸாக மாறிடும், நெகட்டிவாக மாறிடும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அரச மரத்தை நம்ம முன்னோர்கள் வந்து மும்மூர்த்திகளுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. அடிப்பாகம் வந்து பிரம்மஸ்தானம், நடுப்பாகம் விஷ்ணு, மேலே இருக்கக்கூடிய தலைப்பாகம் வந்து சிவனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோவில்லையுமே நம்ம வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை தான் வழிபடுவோம். அதனால தான் அரச மரத்தடியில் விநாயகரை வச்சுருக்காங்க. அரச மரத்தை சுற்றி வந்தால் ஏன் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மைங்க. அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து விஞ்ஞான ரீதியாகவுமே இந்த அரச மரத்தை வழிபட்டால் சீக்கிரமே கல்யாணம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்தை வள வந்து கல்யாணம் ஆகும். அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த அரச மரத்து காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்பு வந்து முதல்ல ப்யூரிஃபை ஆகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வந்து க்யூர் ஆகும். ஏன்னா அரச மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் வந்து அதிக அளவு ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா காலையில் தான் அதை வந்து அரச மரத்தை வழிபடணும். அந்த சூரிய உதயம் ஆன பிறகு நம்ம வந்து அரச மரத்தை வளம் வரவோ அந்த காற்றை சுவாசிக்கிறதோ நல்லது கிடையாதுங்க. அதே மாதிரி குழந்தை தரிக்காதவங்க வந்து அரச மரத்தடியை வந்து அதிகாலையில் சுற்றி வந்தால் குழந்தை வந்து கர்ப்பம் வந்து தரிப்போன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நச்செல்லாம் வந்து க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு தூய்மையான காற்று வேணும். அது வந்து நம்மளுக்கு அரச மரம் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வந்து சரி பண்ணும். மதியான நேரத்துலேயோ அதற்கு அப்புறமும் நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான். இது ஏன் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பொதுவாகவே மரம் இல்லாமல் நைட்டு தான் வந்து நல்லா சுவாசிக்கும். பகல் நேரத்தில் ஒளிச்சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய உணவை தயாரிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து என்னாகும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஆனால் மற்ற மரங்கள் மாதிரி கிடையாதுங்க, அரச மரம் மட்டுமே நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். ஆனால் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும். அதனால தான் விடிய காத்தால் அதில் வந்து ஆக்சிஜன் வந்து அதிக அளவு வெளிவிடும், ஆக்சிஜன் செறிந்து அப்படியே காணப்படும். அதுக்கப்புறம் சூரிய உதயமானதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியில் விட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அதிகாலையில் நம்ம வந்து மரத்தை வள வரணும், அதுக்கப்புறம் நம்ம சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் அதில் நடைபெறும். இதனால தான் வந்து காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் நம்ம வந்து
அரசமரத்தை வளம் வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம வளம் வரும்போது அது வந்து சூரிய ஒளியால் அது வந்து திருப்பி ஒளிச்சேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். இது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால தான் வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே அரச மரத்தை சுற்றணும், அதுக்கப்புறம் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம அரச மரத்தை 108 முறை நம்ம வளம் வந்து வழிபட்டோம்னா நம்மளுடைய முற்பிறவி மற்றும் இந்த பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் மற்றும் நம்ம முன்னோருடைய பாவங்கள் எல்லாமே விலகி நமக்கு வந்து மோட்ச பலன் கிடைக்கும்னு சொல்லி முன்னோர்கள் நூல் குறிப்பில் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்ததா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கிச்சன் பீடியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதோட இணைப்பு நல்லவையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.